ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேங்க் மேனேஜர் சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி நம்மளுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலை தான் ஒரு லேடி அட்டன் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. சண்டைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அசிங்கமாக திட்டுறாங்க. அதாவது பேங்க் மேனேஜர் சொல்லிட்டு இந்த ஃப்ராடு அசிங்கமாகலாம் திட்டுறான். இந்த மாதிரியான திட்டங்களும் நம்ம என்ன பண்ணுறதுன்றது தெரியல. ஃப்யூச்சரில் இது கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்திய கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆளுகளை இன்னும் விட்டு வச்சுருக்காங்க, ஏன்றது தெரியல. இந்திய கவர்மெண்ட் ஆல்ரெடி நிறைய அட்வர்டைஸ் கொடுத்தோம், இந்த மாதிரியான ஃப்ராட் கால் வந்துட்டு தான் இருக்குது. இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க, இந்த லேடி எப்படி சமாளிச்சிருக்காங்கன்றது இந்த வீடியோவில் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்களை போகலாம். Subscribe to my channel. அது ஒரே ATM கார்டு லாக் பண்ணிட்டு இருக்கேன். அது அப்டேட் கண்டினியூ பண்ணலாமா கேன்சல் பண்ணலாமா? அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணவாது இப்ப PAN கார்டு, ஆதார் கார்டு, ATM கார்டு கையில இருக்கா? ஆ இருக்கு. ஆமா, அது ATM கார்டுக்கு மேல செக் பண்ணி பாருங்க. 16 நம்பர் இருக்கா, 19 நம்பர் இருக்கா? 19. ஆ 19 நம்பர் இருக்கா ATM கார்டுல இருந்து மேடம். ஆமா, டேட் என்ன இருக்கு? எக்ஸ்பைரி டேட், லாஸ்ட் டேட் ATM கார்டுல இருந்து. ஹலோ. ஹலோ மேடம். சொல்லுங்க. 4 0 5 5. இது டேட் என்ன இருக்கு மேடம்? 12 19. ஆமா, பின்னாடி இருந்து பேக் சைட்ல இருந்து. ஏ நம்பர் இருக்கு? பேங்க்ல இருந்து பண்றீங்க? நான் ஹெட் பிரான்ச்ல இருந்து பேசுறேன் மேடம், ஹெட் ஆபீஸ்ல இருந்து. அத எந்த பேங்க் பேரு? கனரா பேங்க். கனரா பேங்க். உங்க பேரு? வினோத் குமார். எந்த பிரான்ச் இது? ஹெட் ஆபீஸ் கார்டுக்கு பின்னாடி பேக் சைட்ல இருந்து. வைட் பட்டேல் நம்பர் இருக்கா? 3 நம்பர் இருக்கா? இல்ல இல்ல, எந்த பிரான்ச் னு கேக்குறேன். நான் ஹெட் பிரான்ச்ல இருந்து பேசுறேன், சென்னை ஹெட் பிரான்ச்ல இருந்து. அதுதான் சென்னை ஹெட் பிரான்ச்னா எந்த இடம்னு கேக்குறேன். அண்ணா நகர்ல இருந்து மேடம். அண்ணா நகர்ல. உங்க பேர் வினோத் குமாரா? ஆமா. இப்ப மெசேஜ் வரும், மெசேஜ்ல இருந்து 6 நம்பர் வரும், அப்புறம் டியாக்டிவேட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஆ கார்டுக்கு பின்னாடி இருந்து 7 நம்பர் இருக்கா? 3 நம்பர் இருக்கா பின்னாடி? 3 நம்பர். ஆ சொல்லுங்க. 333 இருக்கா மேடம்? ஆமா. ஒரு செகண்ட் லைன்ல வெயிட் பண்ணுங்க, இப்ப ஆதார் கார்டுக்கு மெசேஜ் வரும். ஓகே ஓகே. லைன்ல வெயிட் பண்ணுங்க, ஆதார் கார்டுக்கு மெசேஜ் ஆன் பண்றேன். ஓகே. மெசேஜ்ல இருந்து 6 நம்பர் வரும், 6 நம்பர் சொல்றோம், அப்புறம் டியாக்டிவேட் கண்டினியூ. ஓகே ஓகே. ஹலோ மேடம். ஹலோ. ஹலோ. ஆம், 16 நம்பர் தப்பா இருக்க மேடம்? இல்லையே, கரெக்ட் அந்த நம்பர் தான் இது. திருப்பி சொல்லுங்க, டியாக்டிவேட் தப்பா இருக்கா? திருப்பி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் செக் பண்றேன். சொல்லுங்க. அது ரெனுவல் பண்ணோம், இப்ப லாக் பண்ணிட்டு இருக்க, திருப்பி டியாக்டிவேட் பண்ணோம். ஹலோ. பாத்தியா சார்? ஹலோ. சொல்லுங்க. 16 நம்பர் திருப்பி சொல்லுங்க. நம்பர் சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? நம்பர் வச்சு டியாக்டிவேட் பண்ண, அப்புறம் மெசேஜ் வரும், அப்புறம் கண்டினியூ ஆகும். மெசேஜ் வரும், அப்புறம் நீங்க மெசேஜ் அனுப்புறோம், அதுல இருந்து காசு வந்து எடுத்துருங்க. கரெக்ட் தானே? ஆமாமா, கரெக்ட். இதேதா? இதேதான். இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாத்திருக்கீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? தூக்கு மாட்டேன்னு செத்து போயிடு. தூக்கு மணி ஓகே, நான் இங்க வாரணும் கட் பண்றேன்.
நீங்க வாயில வச்சிரும். ஏய் பொறம்போக்கு, எந்த நாள் எந்த ஸ்டேட்ல இருந்து பண்ணிட்டு இருக்க பொறம்போக்கு நாய்? இந்த மாதிரியான ஃப்ராடு கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உஷாராக இருக்கணும். இந்த லேடி எப்படி பேசுனாங்களோ அந்த மாதிரியாக நீங்கள் தெளிவாக பேசிட்டு அவங்கள திட்டி அனுப்புறது நல்லதாக இருக்கும். நிறைய பேர் பேங்க் மேனேஜர் சொன்ன உடனே பயந்துக்கிட்டு அவங்களோட ஏடிஎம் கார்டு ஆதார் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரியான கொடுக்குறதால உங்களுக்கு ஒரு மொபைல் ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பரையும் அவங்க கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் பணத்தை எல்லாத்தையுமே அவங்க எடுத்துடுவாங்க. ஸோ இதை நீங்கள் கேஸ் எங்கே போனாலும் கொடுக்க முடியாது, அந்த மாதிரியான கேஸ் எங்கேயும் செல்லாது. ஏன்னா அது எவிடன்ஸ் இல்லாத ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னன்னாக்கா உங்களுடைய ஏடிஎம் கார்டு சிவிவி பின் நம்பர் எதையுமே கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான கால் வந்தாக்கா அதை ஸ்டாப் பண்ணி அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு சில பேர் ஏமாறுறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கால் ஏதாவது வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We'll be right back.